தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ், அதாவது பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சி, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கு 2024-2025 இந்த வருடத்திற்கான அட்மிஷன் அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன், இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் கிடையாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இன்றைக்கி 3ஆம் தேதி June 3 நமக்கு June 21 சாயந்தரம் 5 மணியோட லாஸ்ட் டேட்டு முடியுது. இதற்கெல்லாம் அட்மிஷன் பண்ணுறவங்க தாராளமாக அட்மிஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க 660 சீட் அவைலபிள் இருக்குது. இதில் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் மட்டுமே 120 சீட்டும், வெட்டினரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாமக்கல்ல 100, திருநெல்வேலியில் 100, ஒரத்தநாடு தஞ்சாவூரில் 100, தலைவாசல் சேலத்தில் 80 இருக்குது, வீரபாண்டி தேனியில் 80. ஸோ அதே போல் பள்ளி உடுமலைப்பேட் திருப்பூரில் 80 சீட் இருக்குது. இது எல்லாமே வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சி, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. 5.5 வருட கோர்ஸு, 4.5 வருஷம் படிப்பும் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்பும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாத இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 வருட படிப்பாக வந்து பிடெக் கோர்ஸில் 3 வகையான கோர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஃபுட் டெக்னாலஜி, பால்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜியில் 40 சீட்டு கொடுவேலி சென்னையிலையும், அதே கொடுவேலி சென்னையில் வந்து டைரி டெக்னாலஜியில் 20 சீட்டு இருக்குது. அதே போல் பால்ட்ரி டெக்னாலஜி, பால் வளத்துறை, இது பால்ட்ரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து ஹோசூரில் 40 சீட்டு இருக்குது. இது அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வகையாக அட்மிஷன் எடுத்துக்க முடியும். ஸ்டேட் கவுன்சிலிங், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் மூலமாக எடுக்கலாம். இதற்கு வந்து நீட் வந்து அவசியம் இல்லை. ஸோ நீட் வந்து தேவை கிடையாது. நீங்கள் அதர் ஸ்டேட் மாணவர்கள் அப்ளை பண்ணும்போது நீட் வந்து தேவைப்படும் மோஸ்ட் ப்ராபப்ளி. இதில் 15% சீட்டு எதுவரையும் நமக்கு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதில் அவங்க வந்து அட்மிஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதிலிருந்து 15% சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஐகார் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் 15% சீட்டு நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ ஐகாரில் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி இதுவும் வந்து நமக்கு இருக்கும். டோட்டல் சீட்டில் 15% சீட்டு நமக்கு ஒதுக்குறாங்க. ஸோ ஐகார் மூலமாகவோ அல்லது வந்து வெட்டினரி கவுன்சிலிங் மூலமாகவோ நீங்கள் சீட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜில் நமக்கு சீட்டு கிடைப்பதுன்றான வாய்ப்புகள் வரும். ஸோ இது வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஐகார் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கும், வெட்டினரி கவுன்சிலில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் எழுத முடியும். டைரெக்டாக நீங்கள் +2 அட்மிஷன் வச்சு பண்ண முடியாது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்துகிற இதில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா டைரெக்டாக +2 அட்மிஷனை வச்சு நீங்கள் அட்மிஷன் போக முடியும். சரி, இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு எந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்னா tanuvas.ac.in அப்படின்ற வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ப்ராஸ்பெக்டஸும் அதில் இருக்குது, அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறன்றது தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அது அந்த மாதிரி நான் உங்களுக்கு அதை வந்து டெமோ வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இது இல்லாத வந்து நான் ஸோ மறந்துட போகிறீங்க, 21ஆம் தேதி June 21 லாஸ்ட் டேட் இருக்குது, அதற்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். மிக முக்கியமானது, ஹார்ட் காப்பி எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. இது ஒன்லி அவைலபிள் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நீட் நாட் சென்ட் டு ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைனை தவிர வேறு எப்படி நீங்கள் பண்ணாலுமே இது அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ மிக முக்கியமான ஒரு படிப்பு, நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதுவும் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை அழைக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான படிப்பு இப்போ நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.